வணக்கம். பொதிகை செய்திகளுக்காக மாலா நாகராஜ். தலைப்புச் செய்திகள். மக்களின் மேம்பாட்டிற்கும் நலனுக்கும் பங்களித்து பணியாற்றுவது அறிவியல் அறிஞர்களின் கடமை. தேசிய அறிவியல் தின நிகழ்ச்சியில் குடியரசுத் தலைவர் ராம்நாத் கோவிந்த் பேச்சு. செம்மொழியாக அங்கீகரிக்கப்பட்ட முதலாவது மொழி தமிழ். தமிழ் இலக்கியங்கள் உத்வேகம் தருபவை. குடியரசு துணைத் தலைவர் வெங்கையா நாயுடு உரை. ஈரானில் சிக்கியுள்ள தமிழ்நாட்டைச் சேர்ந்த 300 மீனவர்களை இந்தியாவுக்கு கொண்டுவர உதவ வேண்டும். வெளியுறவுத்துறை அமைச்சர் எஸ் ஜெய்சங்கருக்கு முதலமைச்சர் எடப்பாடி பழனிசாமி கடிதம். கேலோ இந்தியா பல்கலைக்கழக விளையாட்டுப் போட்டிகள். புனே சாவித்ரிபாய் புலே பல்கலைக்கழகம் தொடர்ந்து முதலிடம். விரிவான செய்திகள். அறிவியல் ஆராய்ச்சியின் தாக்கம் வாய்ப்பு வசதிகளற்ற இளைஞர்கள், பெண்கள், சமூக பொருளாதாரத்தில் நரிந்த பிரிவினர் ஆகியோரை சென்றடைந்தால்தான் சிறப்பாக இருக்கும் என்று குடியரசுத் தலைவர் ராம்நாத் கோவிந்த் கூறியிருக்கிறார். புதுதில்லியில் இன்று தேசிய அறிவியல் தின கொண்டாட்டத்தில் உரையாற்றிய அவர், நாட்டில் அறிவியல் அமைப்புகளின் தரத்தை மேம்படுத்த மக்கள் உறுதிபூண வேண்டும் என்று கேட்டுக் கொண்டார். மக்களின் மேம்பாட்டிற்கும் நலனுக்கும் பங்களித்து பணியாற்றுவது அறிவியல் அறிஞர்களின் கடமை என்று அவர் கூறினார். நாடு சுதந்திரம் பெற்ற பிறகு அறிவியல் உணர்வை மேம்படுத்துவதற்கு சிறப்பு கவனம் செலுத்தப்பட்டு வருவதாகவும், அறிவியல் மனப்பான்மையை அடிப்படை கடமையாக அரசியல் சாசனம் கூறுகிறது என்றும் அவர் தெரிவித்தார். நாட்டின் ஆராய்ச்சி மற்றும் மேம்பாட்டுப் பணிகளில் 15% குறைவாகவே பெண்கள் உள்ளனர் என்றும், உலக அளவில் இது 30% என்றும் அவர் குறிப்பிட்டார். சஜஸ்டிங் செலிபிரேஷன் ஆஃப் அ நேஷனல் சயின்டிஸ்ட்ஸ் டே ஆன் த லைன்ஸ் ஆஃப் த நேஷனல் டீச்சர்ஸ் டே. ஆக்டிங் ஆன் திஸ் சஜஷன், ஐ எம் டோல் த சென்ட்ரல் கவர்மெண்ட் டிசைடட் டு செலிபிரேட் த நேஷனல் சயின்ஸ் டே from 1987. The day chosen was February 28. That too has a special importance. It was on this day in 1928 that Sir Chandrasekhar Venkata Raman announced his path-breaking discovery of the phenomenon of the scattering of light known as the Raman effect. நிகழ்ச்சியில் பேசிய அறிவியல் தொழில்நுட்பத்துறை அமைச்சர் ஹர்ஷ்வர்தன், பல்வேறு துறைகளில் ஏற்படும் பிரச்சினைகளுக்கு தீர்வுகளை காண்பதற்கான தேசிய முயற்சியில் விஞ்ஞானிகள் தங்களை இணைத்துக் கொள்ள வேண்டும் என்று கேட்டுக் கொண்டார். இளம் விஞ்ஞானிகளுக்கு அதிகாரம் அளிக்க அறிவியல் தொழில்நுட்ப அமைச்சகம் பல்வேறு திட்டங்களை தொடங்கியிருப்பதாகவும் அவர் கூறினார். அறிவியல் தினத்தை முன்னிட்டு குடியரசு துணைத் தலைவர் எம் வெங்கையா நாயுடு தமது டுவிட்டரில் வெளியிட்டுள்ள செய்தியில், மக்களின் வாழ்க்கையை வசதி மிக்கதாகவும் மகிழ்ச்சியானதாகவும் மாற்றுவதற்கு அறிவியல் மற்றும் தொழில்நுட்பத்தை பயன்படுத்துமாறு விஞ்ஞானிகளையும் ஆராய்ச்சியாளர்களையும் கேட்டுக் கொண்டுள்ளார். தேசிய அறிவியல் தினத்தை முன்னிட்டு பிரதமர் நரேந்திர மோடி நாட்டின் விஞ்ஞானிகளுக்கு பாராட்டு தெரிவித்துள்ளார். பிரதமர் வெளியிட்டுள்ள டுவிட்டர் செய்தியில், தமது விஞ்ஞானிகளின் திறன்களையும் கடும் உழைப்பையும் பாராட்டுவதற்கான நாள் தேசிய அறிவியல் தினம் என்றும், அவர்களது புதுமை படைப்பு திறனும் முன்னணி ஆராய்ச்சிகளும் இந்தியாவுக்கு மட்டுமன்றி உலகுக்கே பயன்பட்டுள்ளன என்றும் குறிப்பிட்டுள்ளார். இந்தியாவில் செம்மொழியாக அங்கீகரிக்கப்பட்ட முதலாவது மொழியாக தமிழ் உள்ளது என்றும், அதன் இலக்கியங்கள் உத்வேகம் தருபவையாக அமைந்துள்ளன என்றும், தமிழ் கவிதைகளுக்கு உலக அளவில் ஈர்ப்பு உள்ளது என்றும் குடியரசு துணைத் தலைவர் வெங்கையா நாயுடு கூறியிருக்கிறார். மகாபலிபுரத்தில் இன்று அரசு கட்டடக்கலை மற்றும் சிற்பக்கலைக் கல்லூரியில் உரையாற்றிய அவர், காலங்களை கடந்த ஞானமாக உள்ள திருக்குறள் வசுதெய்வத குடும்பகம் என்பதை நமக்கு கற்பித்து வழிகாட்டியாக திகழ்கிறது என்று கூறினார். பரதநாட்டியத்தின் பிறப்பிடமாகவும் சங்கீத பாரம்பரியம் மிகுந்த இடமாகவும் பல்வகை கலாச்சாரங்களின் வளமைகளை கொண்டதாகவும் தமிழகம் உள்ளது என்றார். பல்கலைக்கழகங்கள் மக்களுக்கு பொருத்தமான Its rich literature is inspiring and its poetry has universal appeal. The Tamil poetry has universal
appeal. The timeless wisdom of Thirukkural still continues to guide us. It teaches us the values of sharing and caring. And Vasudhaika Kutumbakam, and it says, like life is linked to the flesh. பல்கலைக்கழகங்கள் மக்களுக்கு பொருத்தமான தொழில்நுட்பங்களை உருவாக்கும் இடங்களாகவும் நவீனத்துவத்தின் மையங்களாகவும் திகழ வேண்டும் என்று குடியரசு துணைத் தலைவர் கேட்டுக் கொண்டார். டிஜிட்டல் தொழில்நுட்பங்கள் தற்போது வாழ்க்கையின் ஒவ்வொரு அம்சத்தையும் நிர்ணயிப்பதில் முக்கிய பங்காற்றும் நிலையில் கட்டடக் கலைஞர்களின் படைப்பாற்றல் அதற்கு ஈடுகொடுப்பதாக அமைய வேண்டும் என்றார். விரைவாக மாறிவரும் உலகின் தேவைகளை சந்திக்கும் வகையில் கட்டடக் கலைஞர்கள் படைப்பாற்றல் திறன் உள்ளவர்களாக இருக்க வேண்டும் என்று அவர் கேட்டுக் கொண்டார். தங்களது கலைத்திட்டங்களில் பாதுகாப்பு மற்றும் நிலைத்த தன்மை ஆகிய கொள்கைகளுக்கு முக்கிய இடம் தருமாறு அவர் கேட்டுக் கொண்டார். தற்போதைய தேவை சுற்றுச்சூழலுக்கு உகந்த பசுமை கட்டடங்களை மேம்படுத்துவதுதான் என்று குறிப்பிட்ட அவர், இதன் மூலம் தண்ணீர் பயன்பாடு, எரிசக்தி பயன்பாடு ஆகியவை குறைந்துவிடும் என்று கூறினார். பின்னர் குடியரசு துணைத் தலைவர் இந்த கல்லூரி மாணவர்களிடையே கலந்துரையாடினார். முன்னதாக இந்த கல்லூரியின் பல்வேறு பணி அரங்குகளை அவர் பார்வையிட்டார். தப்பாட்டம், ஒயிலாட்டம், கரகாட்டம், கைச்சிலம்பம் போன்ற கிராமிய கலை நிகழ்ச்சிகளையும் குடியரசு துணைத் தலைவர் பார்வையிட்டார். ஒடிசா மாநில தலைநகர் புவனேஸ்வரில் 24வது கிழக்கு மண்டல கவுன்சில் கூட்டம் இன்று மத்திய உள்துறை அமைச்சர் அமித்ஷா தலைமையில் நடைபெற்றது. இந்த கூட்டத்தில் பீகார் முதலமைச்சர் நிதிஷ்குமார், மேற்குவங்க முதலமைச்சர் மம்தா பானர்ஜி, ஒடிசா முதலமைச்சர் நவீன் பட்நாயக், ஜார்க்கண்ட் முதலமைச்சர் ஹேமந்த் சோரனுக்கு பதிலாக நிதியமைச்சர் ஓரம் ஆகியோர் கலந்து கொண்டனர். மாநிலங்களுக்கு இடையிலான நதிநீர் பகிர்வு பிரச்சினை, மாநிலங்களிடையே மின் விநியோக கம்பி வலை அமைப்பை ஏற்படுத்துதல், நிலக்கரி சுரங்கங்களை செயல்படுத்துதல், ரயில்வே திட்டங்களுக்கு வனப்பகுதி நிலங்களை கையகப்படுத்துதல், கொடூரமான குற்றங்கள் தொடர்பான புலனாய்வு, கால்நடை கடத்தல், தொலைதூர பகுதிகளில் தொலைத்தொடர்பு மற்றும் வங்கி சேவையை உருவாக்குதல், பெட்ரோலிய திட்டங்கள் உள்ளிட்ட பல்வேறு விஷயங்கள் தொடர்பாக இந்த கூட்டத்தில் விவாதிக்கப்பட்டது. இந்த கூட்டத்தில் ஒடிசா மாநிலத்திற்கு முக்கிய கவனம் பெறும் மாநில அந்தஸ்து வழங்க வேண்டும் என்று அம்மாநில முதலமைச்சர் நவீன் பட்நாயக் கேட்டுக் கொண்டார். தங்கள் பகுதியில் வங்கி வசதி, தொலைபேசி அடர்த்தி ஆகியவற்றை அதிகரித்து நிலக்கரிக்கான ராயல்டி தொகையை உயர்த்தி தர வேண்டும் என்றும் அவர் கேட்டுக் கொண்டார். வன்முறை பாதித்த வடகிழக்கு தில்லியில் இயல்பு நிலை திரும்பியிருப்பதாகவும், கடந்த 48 மணி நேரத்தில் அசம்பாவிதங்கள் ஏதும் நடைபெறவில்லை என்றும் தில்லி காவல்துறையினர் தெரிவித்துள்ளனர். இன்று காலை முதல் 10 மணி நேரத்திற்கு பாதிக்கப்பட்ட பகுதிகளில் 144 தடை உத்தரவு தளர்த்தப்பட்டதாகவும் அவர்கள் தெரிவித்தனர். காவல்துறையினரின் ரோந்து பணி தீவிரப்படுத்தப்பட்டிருப்பதாகவும், விஷமிகள் உன்னிப்பாக கண்காணிக்கப்பட்டு வருகின்றனர் என்றும் காவல்துறை அதிகாரி ஒருவர் தெரிவித்தார். நம்பிக்கை ஏற்படுத்தும் நடவடிக்கையாக காவல்துறையினர் அமைதி குழு கூட்டங்களை நடத்தி வருகின்றனர். வடகிழக்கு தில்லி வன்முறைகளில் இதுவரை 42 பேர் உயிரிழந்துள்ளனர். நேற்று மத்திய உள்துறை அமைச்சர் அமித்ஷா தில்லி சட்டம் ஒழுங்கு நிலவரம் குறித்து ஆய்வுக் கூட்டம் ஒன்றை நடத்தினார். வதந்திகளை நம்ப வேண்டாம் என்றும் அவர் மக்களை கேட்டுக் கொண்டார். சாதி சமய பாகுபாடின்றி சமுதாயத்தின் அனைத்து பிரிவு மக்களுக்கும் பாதுகாப்பு வழங்குமாறு தில்லி காவல்துறை கேட்டுக் கொள்ளப்பட்டிருப்பதாகவும் அவர் தெரிவித்தார். நதிநீர் இணையும்போது இந்தியாவில் விவசாயமும் பொருளாதாரமும் முன்னேற்றம் பெறும் என்று மத்திய சாலை போக்குவரத்து, சிறு குறு நடுத்தர நிறுவனங்கள் துறை அமைச்சர் நிதின் கட்கரி கூறியிருக்கிறார். காரைக்கால் தேசிய தொழில்நுட்பக் கழக பட்டமளிப்பு விழாவில் அவர் சிறப்புரையாற்றினார். விவசாயத்திற்கு முக்கியத்துவம் கொடுக்கும் தொழில்களுக்கு அதிக கவனம் செலுத்தப்பட்டு வருவதாக அவர் தெரிவித்தார். மாணவர்கள் புதிய சக்தி, புதிய முயற்சிகள், புத்தாக்க திட்டங்களில் கவனம் செலுத்தினால் வாழ்க்கையில் முன்னேற முடியும், வரலாற்றிலும் இடம்பெற முடியும் என்றார். மாணவர் பருவம் ஆராய்ச்சிகளை மேற்கொண்டு முன்னேற்றம் பெற பல தருணங்களை அமைத்து தரும் என்றார். இதற்கெனவே நாட்டில் உள்ள அனைத்து தொழில்நுட்ப கல்லூரிகளுக்கும் அரசு அதிக நிதி ஒதுக்கீடு செய்து வருகிறது என்றார். வளர்ந்து வரும் உலகில் எரிசக்திக்கு மாற்றாக சுற்றுச்சூழல் பாதிக்காத சக்தி மூலங்களை உருவாக்கி எரிபொருள் சேமிப்பை மேம்படுத்த வேண்டும் என்று மாணவர்களை அவர் கேட்டுக் கொண்டார். கழிவுப் பொருட்களைக் கொண்டும் இயற்கை பொருட்களைக் கொண்டும் தயாரிக்கப்படும் பயோடீசல், நீர்விசை சக்திகள் போன்றவை கொண்டு மாணவர்கள் புதிய கண்டுபிடிப்புகளை உருவாக்க வேண்டும் என்று அவர் வலியுறுத்தினார். Yesterday in Delhi, I was in program giving awards for the students, IIT students, who are having a special innovations, and it was a very, very
fantastic program where all the people who are present. நிகழ்ச்சியில் புதுவை முதலமைச்சர் நாராயணசாமி, புதுவை அமைச்சர் கமலக்கண்ணன், காரைக்கால் தேசிய தொழில்நுட்ப கழக இயக்குநர் சங்கர நாராயணசாமி உள்ளிட்டோர் பங்கேற்றனர். இந்திய கடலோர காவல்படையின் ஆழ்கடல் ரோந்து கப்பல் வரத் இன்று இயக்கி வைக்கப்பட்டது. மத்திய கப்பல் போக்குவரத்து துறை அமைச்சர் மன்சுக் மாண்டவியா இந்த கப்பலை இயக்கி வைத்தார். இந்த 98 மீட்டர் நீள கப்பல் காட்டுப்பள்ளியில் செயல்படும் லார்சன் டூ ப்ரோ நிறுவனத்தின் தொழிற்சாலையில் தயாரிக்கப்பட்டது. இந்த கப்பலில் அதிநவீன செலுத்துகை மற்றும் தகவல் தொடர்பு கருவிகள் பொருத்தப்பட்டுள்ளன. பாதுகாப்பு அமைச்சக ஒப்பந்தத்தின் அடிப்படையில் இந்த நிறுவனம் தயாரித்து வழங்கவுள்ள 7 ரோந்து கப்பல்களில் பரத் கப்பல் 5வதாகும். இதற்கான நிகழ்ச்சியில் கடலோர காவல்படை தலைமை இயக்குநர் கே நடராஜன், சென்னை துறைமுக பொறுப்புக் கழக தலைவர் ரவீந்திரன் உள்ளிட்டோர் பங்கேற்றனர். 28 ஆண்டுகளுக்கு முன்பு இந்திய கடலோர காவல்படையில் பயன்படுத்தப்பட்ட வரத் என்ற கப்பலுக்கு பதிலாக புதிய கப்பல் பயன்படுத்தப்படும் என்று கடலோர காவல்படை தலைமை இயக்குநர் கே நடராஜன் தெரிவித்தார். கோவிட் நோய் தொற்று விரைவாக பரவி வரும் நிலையில் ஜப்பான், தென்கொரியா நாட்டவர்களுக்கு இந்தியா வந்தடைந்த பிறகு வழங்கப்படும் விசா நடைமுறை தற்காலிகமாக நிறுத்தி வைக்கப்பட்டுள்ளது. டோக்கியோவில் உள்ள இந்திய தூதரகம் இன்று இதனை அறிவித்தது. ஜப்பானின் துறைமுகத்தில் நிறுத்தி வைக்கப்பட்டிருந்த கப்பலிலிருந்து 119 இந்தியர்கள் மற்றும் 5 வெளிநாட்டவர்களை இந்தியா வெளியேற்றிக் கொண்டு வந்த பின்னர் இந்த நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளது. சீனாவுக்கு அடுத்தபடியாக தென்கொரியாவில் கோவிட் பாதித்தவர்களின் எண்ணிக்கை 2000 தாண்டியுள்ளது. அந்த நாட்டில் இந்த தொற்றுக்கு 13 பேர் உயிரிழந்துள்ளனர். இந்நிலையில் அதிகம் பாதித்த ஜப்பான், தென்கொரியா நாட்டவர்கள் மூலம் இந்த நோய் தொற்று இந்தியாவில் பரவுவதை தடுக்கும் முன்னெச்சரிக்கை நடவடிக்கையாக இவர்களுக்கான விசா நடைமுறை தற்காலிகமாக நிறுத்தப்பட்டுள்ளது. சிறிய விளம்பரத்தை அடுத்து செய்திகள் தொடரும். இன்னைக்கு பார்ட்டி வேணும், முதல்ல சாம்பியன் கூட செல்ஃபி எடுத்துக்கலாம். ஐடியா, இங்கேயே பார்ட்டி வச்சுக்கலாம். பீட்சா பார்ட்டி ஏ. சரி, கார்டையும் பின்னையும் கூட. ஏன் கார்டு டீடைல்ஸ் நானே தான் போடுவேன். RBI சொல்லுது உங்க பின், OTP, CVV அல்லது இன்டர்நெட் பேங்கிங் பாஸ்வேர்டு யாருகிட்டயும் ஷேர் பண்ணாதீங்க. ஆன்லைன் பேங்கிங் உங்க கம்ப்யூட்டர்ல, மொபைல்ல அல்லது செக்யூர் நெட்வொர்க்ல மட்டும் செய்யுங்க. பை கேர்ள்ஸ், எங்க போற கேக்கலையா? நோ ஷேரிங். RBI சொல்லுது விவரமா இருங்க, எச்சரிக்கையா இருங்க. எனங்க, எகனாமிக் சென்சஸோட இனிமினேட்டர் நம்ம பக்கத்து வீட்டு குமார ஆபீஸ்க்கு வந்திருந்தாங்க. அவர்கிட்ட அவர் வணிகத்தை பத்தி தகவல் சேகரிச்சுட்டு இருந்தாங்க. ஆமா, அதுக்கு என்ன? என்னவா, நாம ஏன் மத்தவங்க கிட்ட சொல்லணும் நம்ம வணிகம் எப்படி நடக்குதுன்னு? இதெல்லாம் சொல்ற விஷயமா என்ன? ஏன் கூடாது? நம்ம தொழில்களை பத்தி எவ்வளவு தகவலை சொல்றோமோ அவ்வளவுக்கும் அரசாங்கம் நம்முடைய தொழில்களை மேலும் சிறப்பாக செயல்படுத்த பல நல்ல திட்டங்களை உருவாக்க முடியும். அப்படியா? அப்படின்னா நீங்க எல்லா தகவலையும் சொல்லிடுங்க. சொல்லிட்டேன். சரியானதா, உண்மையான தகவலை. வாருங்கள், நம் கடமையை பொறுப்புடன் நிறைவேற்றுவோம். பொருளாதார கணக்கெடுப்பில் சரியான தகவலை அளிப்போம். ஈரானின் பல்வேறு துறைமுகங்களில் சிக்கியுள்ள தமிழ்நாட்டைச் சேர்ந்த 300 மீனவர்களை வெளியேற்றி இந்தியாவுக்கு கொண்டுவர ஏற்பாடு செய்யுமாறு வெளியுறவுத்துறை அமைச்சர் எஸ் ஜெய்சங்கரை முதலமைச்சர் எடப்பாடி பழனிசாமி கேட்டுக் கொண்டுள்ளார். முதலமைச்சர் எழுதியுள்ள கடிதத்தில் ஈரானில் கோவிட் நோய் தொற்று காரணமாக விமான சேவைகள் பல ரத்து செய்யப்பட்டிருப்பதால் கிஷ் துறைமுகம், ஷீரு மற்றும் இதர ஈரான் நாட்டு இடங்களிலிருந்து இந்த மீனவர்கள் புறப்பட்டு வர இயலவில்லை என்று குறிப்பிட்டுள்ளார். இந்தியாவின் இதர பகுதிகளைச் சேர்ந்த மீனவர்களையும் சேர்த்து சுமார் 450 பேர் சிக்கியிருப்பதால் இவர்கள் அனைவரையும் மீட்டுக் கொண்டுவர உதவுமாறு முதலமைச்சர் கேட்டுக் கொண்டுள்ளார். இதனிடையே முதலமைச்சர் எடப்பாடி பழனிசாமி தலைமைச் செயலகத்தில் பொதுப்பணித்துறை அதிகாரிகளுடன் ஆய்வுக் கூட்டத்தை நடத்தினார். 2020-21 நிதிநிலை அறிக்கை தொடர்பான மானிய கோரிக்கைகள் மீதான ஆய்வுக் கூட்டங்களின் தொடர்ச்சியாக இன்று பொதுப்பணித்துறை ஆய்வுக் கூட்டம் நடைபெற்றது. இக்கூட்டத்தில் தலைமைச் செயலாளர் சண்முகம், பொதுப்பணித்துறை முதன்மைச் செயலாளர் டாக்டர் மணிவாசகம் மற்றும் அரசுத்துறை உயரதிகாரிகள் கலந்து கொண்டனர்.
குடியுரிமை திருத்த சட்டத்தினால் எந்த இந்திய குடிமகனுக்கும் பாதிப்பு ஏற்படாது என்று பிஜேபி மாநில செய்தி தொடர்பாளர் நாராயணன் திருப்பதி கூறியுள்ளார். இந்திய குடியுரிமை சட்ட திருத்தத்திற்கு ஆதரவாகவும் இந்த சட்ட திருத்தத்திற்கு எதிராகவும் செயல்படும் எதிர்க்கட்சிகளை கண்டித்தும் இன்று பிஜேபி சார்பில் திருப்பத்தூரில் பேரணி நடத்தப்பட்டது. அப்போது பேசிய நாராயணன் திருப்பதி, இந்திய அரசியலமைப்பு சட்டத்திற்கு உட்பட்டுதான் மத்திய அரசு மக்கள் நலனுக்காக சட்ட திருத்தங்களை கொண்டு வருகிறது என்றார். மேலும் மத்திய அரசு தற்போது கொண்டு வந்துள்ள பல்வேறு திட்டங்களால் ஊழல் செய்ய முடியாத நிலை ஏற்பட்டுள்ளது. குறிப்பாக அனைவருக்கும் வங்கிக் கணக்கு திட்டம் கொண்டுவரப்பட்டதன் மூலம் ஏழை எளிய மக்களுக்கு கிடைக்க வேண்டிய பலன்கள் அவர்களுடைய வங்கிக் கணக்கில் நேரடியாக சென்றடைகிறது என்று அவர் கூறினார். தூத்துக்குடி மாவட்டத்தில் அனைவருக்கும் வீடு வழங்கும் திட்டத்தை தமிழக அரசு முனைப்புடன் செயல்படுத்தி வருவதாக தமிழக செய்தி மற்றும் விளம்பரத்துறை அமைச்சர் கடம்பூர் ராஜு கூறியுள்ளார். கோவில்பட்டியில் துப்புரவு பணியாளர் குடும்பத்தினருக்கான மருத்துவ முகாமை இன்று அவர் தொடங்கி வைத்த பின் மாற்றுத்திறனாளிகளுக்கு பசுமை வீடுகள் கட்டுவதற்கான ஆணைகளை வழங்கினார். பின்னர் செய்தியாளர்களை சந்தித்த அவர், ஊரகப் பகுதிகளில் உள்ள மக்கள் அனைவருக்கும் வீடு கிடைக்க வேண்டும் என்பதற்காக தமிழக அரசு சூரிய ஒளியுடன் கூடிய பசுமை வீடுகளை வழங்கி வருகிறது என்றும் இந்த திட்டத்தின் மூலம் 2,10,000 ரூபாய் மானியம் வழங்கப்படுகிறது என்றும் கூறினார். மேலும் மத்திய அரசின் அனைவருக்கும் வீடு திட்டத்தின் கீழ் கோவில்பட்டி பகுதியில் குடிசை மாற்று வாரியத்தின் மூலமாக கட்டப்பட்டுள்ள 521 வீடுகள் விரைவில் பயனாளிகளிடம் ஒப்படைக்கப்படும் என்றும் தெரிவித்தார். ஒடிசா மாநிலம் கட்டாக்கில் நடைபெற்று வரும் பல்கலைக்கழகங்களுக்கு இடையேயான கேலோ இந்தியா விளையாட்டுப் போட்டிகளில் பதக்கப்பட்டியலில் புனே சாவித்ரிபாய் புலே பல்கலைக்கழகம் 13 தங்கப் பதக்கங்களுடன் 25 பதக்கங்களை பெற்று தொடர்ந்து முதலிடத்தில் உள்ளது. 9 தங்கப் பதக்கங்களுடன் 28 பதக்கங்களை பெற்று பஞ்சாப் பல்கலைக்கழகம் இரண்டாம் இடத்தை பிடித்துள்ளது. கர்நாடகாவின் ஜெயின் பல்கலைக்கழகம் 8 தங்கப் பதக்கங்களுடன் 16 பதக்கங்களை வென்று மூன்றாம் இடம் வகிக்கிறது. இப்போட்டியில் சென்னை பல்கலைக்கழகம் 4 பதக்கங்களும் நெல்லை மனோன்மணியம் சுந்தரனார் பல்கலைக்கழகம் 6 பதக்கங்களையும் பெற்றுள்ளது. எஸ்ஆர்எம் பல்கலைக்கழகம் மற்றும் திருவள்ளுவர் பல்கலைக்கழகம் தலா 2 பதக்கங்களையும் ஹிந்துஸ்தான் பல்கலைக்கழகம் 1 பதக்கத்தையும் பெற்றுள்ளது. இனி தொடர்வது வணிகச் செய்திகள். வணக்கம். முக்கிய செய்திகள். பங்குச்சந்தையில் பெரும் வீழ்ச்சி. கொரோனா வைரஸ் பரவுதலால் உலக பங்குச்சந்தைகள் கடும் சரிவு. எஸ்பிஐ கார்டு இனிஷியல் பப்ளிக் ஆஃபரிங் IPO வரும் திங்கட்கிழமை துவக்கம். அடுத்ததாக இன்று பங்குச்சந்தை குறியீடுகள் எவ்வாறு முடிவுற்றன என்று பார்க்கலாம். மும்பை பங்குச்சந்தை குறியீடு BSE சென்செக்ஸ் 1448.37 புள்ளிகள் வீழ்ச்சியுற்று 38,297.29 நிலை கொண்டது. தேசிய பங்குச்சந்தையின் நிப்டி 50 குறியீடு 431.55 புள்ளிகள் இறக்கத்துடன் 11,201.75 முடிவுற்றது. தேசிய பங்குச்சந்தையில் பேங்க் நிப்டி குறியீடு 1039.85 புள்ளிகள் சரிவுற்று 29,147.15 நிலை கொண்டது. பங்குச்சந்தை குறியீடுகள் சென்ற அக்டோபர் மாதத்திற்கு பிறகு குறைந்த நிலையில் வர்த்தகம். கொரோனா வைரஸ் நோய் பல நாடுகளுக்கு பரவி வருவதால் உலக அளவில் பொருளாதார வளர்ச்சி பாதிப்புக்குள்ளாகும் என்ற அச்சத்தில் பங்குச்சந்தைகள் பெரும் வீழ்ச்சியடைந்தன. நம் நாட்டில் குறியீடுகள் 3% மேல் சரிந்தன. தொடர்ந்து 6வது நாளாக இறக்கம். வங்கி, வாகனம், உலோகம் மற்றும் தொழில்நுட்பத் துறைகள் பெரிதும் பாதிப்புக்குள்ளாயின. 2018 பிப்ரவரி மாதத்திற்கு பிறகு இன்றுதான் அதிகபட்ச வீழ்ச்சி. வார அளவில் 7% சரிவு. கடந்த நான்கு ஆண்டுகளில் இதுவே அதிகபட்சம். இதற்கு முன் 2015 August 24 சென்செக்ஸ் 1600 புள்ளிகளுக்கு மேல் வீழ்ச்சியுற்றது. இன்று வர்த்தகத்தில் நிப்டி விக்ஸ் குறியீடு ஒரு நிலையில் 33% மேல் அதிகரித்தது. இது சந்தை நகர்வையும் நிலவும் பயத்தையும் சுட்டிக்காட்டுகிறது.
ஏற்ற இறக்கங்களை குறிக்கும் வொலாட்டிலிட்டி இண்டெக்ஸ் விஐஎக்ஸ் குறியீடு 28.75% அதிகரித்து முடிவுற்றது. இன்றைய வர்த்தகத்தில் நாள் முழுவதும் ஒரு செல்லிங் பிரஷர் காணப்பட்டது. மார்ச் மாத எக்ஸ்பைரி முதல் நாளில் குறைந்த நிலையிலிருந்து குறியீடுகள் மீட்சியே காணவில்லை. உலோகத்துறை பெரிதும் பாதிப்புக்குள்ளாகியது. வேதாந்தா 13%, ஜிண்டால் ஸ்டீல், இண்டால்கோ, டாடா ஸ்டீல் மற்றும் NMDC தலா 7% சரிந்தன. நிப்டி 50 உள்ள 50 பங்குகளில் ITC மட்டும் 0.3% ஏற்றத்தில் முடிவுற்றது. மற்ற 49 பங்குகள் வீழ்ச்சியுற்றன. ஐடி செக்டர் எடுத்துக்கொண்டால் இன்போசிஸ், TCS, டெக் மஹிந்திரா 5-7% குறைந்தன. வாகனத்துறை பங்குகளில் டாடா மோட்டார்ஸ், மஹிந்திரா மற்றும் அசோக் லேலன் 7% இறக்கம். வங்கித்துறையில் ஸ்டேட் பேங்க், ICICI பேங்க், பேங்க் ஆப் இந்தியா மற்றும் கனரா பேங்க் ஆகியவை 5-10% சரிந்தன. இன்று எந்த துறையும் ஏற்றமடையவில்லை. இறக்கமடைந்த துறைகளில் அதிக இறக்கமடைந்த துறைகள் யாவை என்று பார்த்தால் நிப்டி பேங்க் 3.25%, நிப்டி ஆட்டோ 3.76%, பைனான்சியல் சர்வீசஸ் 3.35%, நிப்டி FMCG 2.24%, நிப்டி ஐடி 5.27%, நிப்டி மெட்டல் 7.34%, நிப்டி ஃபார்மா 3.68%, நிப்டி மீடியா 4.98% சரிவில் முடிவற்றன. உலக அளவில் பங்குச்சந்தைகள் கொரோனா வைரஸ் பரவுவதால் பாதிக்கப்பட்டன. நேற்று அமெரிக்காவில் டவு ஜோன்ஸ் குறியீடு 1190 இறக்கம், S&P 500 குறியீடு 137, நாஸ்டாக் குறியீடு 414 சரிவில் முடிவுற்றன. இன்று காலை ஆசிய பங்குச்சந்தைகள் அமெரிக்க பங்குச்சந்தைகளை தொடர்ந்து அந்த பாதிப்பால் பாதிப்புக்குள்ளாகின. ஜப்பானின் நிக்கை குறியீடு 805 வீழ்ச்சியுற்றது. ஆங்செங் குறியீடு 648, ஷாங்காய் குறியீடு 111 குறைந்து முடிவுற்றன. மதியம் துவங்கிய ஐரோப்பிய பங்குச்சந்தைகள் குறிப்பாக இங்கிலாந்தின் ஃபுட்ஸி குறியீடு 210 சரிவுடன் சற்று முன் வர்த்தகம். பிரான்ஸ் நாட்டின் கேக் குறியீடு 161, ஜெர்மனியின் டாக்ஸ் குறியீடு 466 சரிந்தும் சற்று முன் வர்த்தகம் காணப்பட்டது. அடுத்ததாக தங்கம் மற்றும் வெள்ளி விலை நிலவரம் பார்க்கலாம். உள்நாட்டில் 24 கேரட் 1 கிராம் 4,267 ரூபாய். ஆபரண தங்கம் 22 கேரட் 1 கிராம் 4,064 ரூபாய். ஒரு சவரன் 8 கிராம் 32,512 ரூபாய். வெள்ளி 1 கிராம் 49 ரூபாய். சர்வதேச சந்தையில் சற்று முன் தங்கம் ஒரு ட்ராய் அவுன்ஸுக்கு 1,630 அமெரிக்க டாலராகவும், வெள்ளி ஒரு ட்ராய் அவுன்ஸுக்கு 17.24 அமெரிக்க டாலராகவும் சற்று முன் வர்த்தகம் காணப்பட்டது. அடுத்ததாக பங்குச்சந்தையில் இன்று நகர்வை வரைபடம் மூலம் பார்க்கலாம். முதலில் BSE சென்செக்ஸ் குறியீட்டின் வரைபடத்தை எடுத்துக்கொண்டால் நேற்றைய நிலையை விட 658 மேல் வீழ்ச்சியுடன் 39,087.47 துவக்கம். இதுதான் அதிகபட்ச நிலை. காலை வர்த்தகத்தில் மேலும் சரிந்தது, 1,000 மேல் இறக்கம். பின் மதியம் வர்த்தகத்தில் 38,500 சுற்றி காணப்பட்டது. 3 மணிக்கு மேல் மேலும் சரிவு, குறைந்தபட்சம் 38,219, 1,500 வீழ்ச்சி இன்று வர்த்தகத்தில் ஒரு வர்த்தக நடுவில். முடிவில் 1,448.37 சரிந்து 38,297 நிலை கொண்டது, 3.64% இறக்கம். அடுத்ததாக நிப்டி எடுத்துக்கொண்டால், நிப்டி வரைபடத்தை எடுத்துக்கொண்டால் நேற்றைய நிலையை விட 281.3 சரிந்து 11,382 துவக்கம், 11,384 அதிகபட்ச நிலை. காலை வர்த்தகத்தில் மேலும் சரிந்தது, மதியம் 3 மணி வரை 11,300 அதற்கு கீழ் சென்றது. குறைந்தபட்சம் வந்து 11,201 அதில் முடிவுற்றது, குறைந்தபட்சம் 11,175. முடிவில் 431 மேல் வீழ்ச்சியுற்று 11,201 முடிவுற்றது. பேங்க் நிப்டி வரைபடத்தை எடுத்துக்கொண்டால் நேற்றைய நிலையை விட 1,039 வந்து இன்று வர்த்தகத்தில் குறைந்து வர்த்தகம் காணப்பட்டது. முடிவில் 982.25 குறைந்து 29,204.75 நிலை கொண்டது, 3.25% இறக்கம். பேங்க் நிப்டியில் உள்ள 12 பங்குகளும்
இன்று இறங்கு முகமாகவே காணப்பட்டன. அட்வான்ஸ் டிக்ளைன் ரேஷியோ எப்படி இருந்தது என்று பார்த்தால் 252 பங்குகள் மற்றும் இன்று ஏறுமுகமாக முடிவுற்றன. 1566 பங்குகளின் விலை இறக்கம. 317 பங்குகளின் விலையில் எந்தவித மாற்றமும் இல்லை. மொத்த விற்பனையான பங்குகள் 2135. கச்சா எண்ணெய் விலை நிலவரம். சர்வதேச சந்தையில் ஒரு பீப்பாய்க்கு 45.55 அமெரிக்க டாலராகவும் பிரெண்ட் க்ரூட் ஒரு பீப்பாய்க்கு 50.78 அமெரிக்க டாலராகவும் குறைந்து காணப்பட்டது. அந்நிய செலாவணி சந்தையில் தேசிய பங்கு சந்தையில் கரன்சி டெரிவேட்டிவ் செக்மெண்ட்ல US டாலருக்கு நிகரான இந்திய ரூபாய் 72.38 ஊக வணிகத்தில் முடிவுற்றது. RBI ரெஃபரன்ஸ் ரேட் 71.61. யூரோக்கு எதிராக இந்திய ரூபாய் 80.01 முடிவுற்றது. NSE-யில் பவுண்ட் ஸ்டெர்லிங்க்கு எதிராக 93.32 எனவும் ஜப்பனீஸ் 100-க்கு எதிராக 66.67 எனவும் இந்திய ரூபாய் தேசிய பங்கு சந்தையில் முடிவுற்றது. NCDX அக்ரி தான்யா குறியீடு 9.85 புள்ளிகள் இறக்கத்துடன் 3076.39 முடிவுற்றது. மார்ச் மாத ஒப்பந்தங்களில் ஜீரா 0.62% ஏற்றம், சன்னா 0.13%, சோயாபீன் 1.74%, மஞ்சள் 0.89% இறக்கம். ஏப்ரல் மாத ஒப்பந்தங்களில் கொரியாண்டர் 0.37% ஏற்றம், ஆமணக்கு 0.25% இறக்கம். அடுத்ததாக அடிப்படை பகுப்பாய்வில் முக்கிய காரணிகளை பார்த்து வருகிறோம். ஒரு நிறுவனத்தின் பங்குகளை தேர்ந்தெடுக்கும் முன் அடிப்படை பகுப்பாய்வில் காரணிகள் வந்து நாம் வந்து பார்க்க வேண்டியதில் முக்கியமானவை புக் வேல்யூ, புத்தகத்தின் பங்கின் மதிப்பு. இதை எப்படி நிர்ணயிக்கலாம் அப்படி என்று பார்த்தால் மொத்த பங்கின் மதிப்பு, அது சேமிப்பில் உள்ள தொகை இரண்டையும் சேர்த்து அதை மொத்த பங்குகளால் வகுத்தால் ஒரு நிறுவனத்தின் புத்தகத்தில் பங்கின் மதிப்பு புக் வேல்யூ ஆஃப் ஷேர் வரும். அடுத்ததாக டெட் ஈக்விட்டி ரேஷியோ அப்படி என்றால் என்ன அப்படி என்று பார்த்தால் ஒரு நிறுவனத்தின் மொத்த கடனை அந்த நிறுவனத்தின் மொத்த பங்கின் மதிப்பால் வகுத்தால் அது வந்து டெட் ஈக்விட்டி ரேஷியோ. இது ரெண்டு காரணிகளையும் எப்படி வந்து நாம் வந்து பங்கு சந்தையில் முதலீடு செய்வதற்கு முன் யூஸ் பண்றது என்பதை பார்க்கலாம். இதில் வந்து டெட் ஈக்விட்டி ரேஷியோ மற்றும் புக் வேல்யூ பற்றி விரிவாக அடுத்த வாரம் நாம் சந்திக்கும் போது பார்க்கலாம். வரும் நாட்களில் சந்தை வந்து உலக பங்கு சந்தைகளின் போக்கை சார்ந்து இருக்கும். இந்த கொரோனா வைரஸ் பாதிப்பு இன்றும் பல நாடுகளின் பரவி வருவதால் அதன் நிலையை அறிந்து பங்கு சந்தைகள் வந்து நகரும். முதலீட்டாளர்கள் எச்சரிக்கையுடன் இருப்பது நல்லது. இத்துடன் இந்த செய்தி அறிக்கை நிறைவு பெறுகிறது. மீண்டும் செய்திகள் இரவு 8 மணிக்கு. வணக்கம்.